நண்பர்களே, தோழர்களே, உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கின்றது. எவ்வளவு பெரிய கேடு கட்ட ரவுடியாக, அதாவது என்ன, பிளாக்மெயில் பண்ணக்கூடிய பார்ட்டி பிஜேபி. பிஜேபி என்பது பிளாக்மெயில் ஜனதா பார்ட்டி. யார பிளாக்மெயில் பண்றாப்ல, எவெல்லாம் டொனேஷன் கொடுக்கலையோ அவனுக்கு இடி இடி அமைச்சோட துட்டு வந்துடும். துட்டு வரலாம் இடி. சப்போஸ் அவனா சொல்றான், காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு கம்பெனிக்கார அதிகமா பணம் கொடுத்தானா, அவனுக்கு தெரிஞ்சது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியால யார் தேர்தல் பத்திரம் வாங்குறான், எந்த கட்சி கொடுக்கான்னு தெரிஞ்ச உடனே ஒரு தொழில் நிறுவனம் வேறொரு கட்சிக்கு பணம் கொடுத்தா அவனுக்கு ரெய்டு கொடுத்து நீ அந்த கட்சிக்கு பணம் கொடுக்காதுன்றாங்க. அப்படி ஒரு அடியால் மாறி திருடர்களாக இருந்து கொண்டு பிளாக்மெயில் செய்து ஒட்டுமொத்த பணத்தையும் சூறையாடி இந்த நாட்டில் கூட ஜனநாயக அமைப்பை சிதைக்கக்கூடிய வேலையை மோடி செய்கிறார் என்று நாம் சொன்னோம். அரசியல் என்றார்கள், இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கின்றது. நண்பர்களே, காரி துப்பி இருக்குது உச்ச நீதிமன்றம். சாதாரண துப்பு இல்ல, காரி காரி துப்பு தெரியுமா, அந்த மாதிரி இன்ஸ்டால்மெண்ட்ல சுப்ரீம் கோர்ட் துப்பி இருக்குது. யார பார்த்து, மோடியை பார்த்து. வெக்கமா இல்ல உங்களுக்கு எல்லாம், நீலாம் யாரா நேர்மையை பத்தி பேசுறீங்க? அயோக்கியதனமா மருந்து கம்பெனில பணம் வாங்கியிருக்கான். நண்பர்களே, கொரோனா காலத்துல நம்ம அரசாங்கம் கேட்டது, ஏ யார் யாருக்கு ஊசி போன லிஸ்ட் குடுறான்னு சொல்லிட்டு தமிழ்நாடு முதலமைச்சர் கேட்டார். இன்று வரைக்கும் தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு கோவிட் இணையதளத்துல யார் யாருக்கு கோவிட் ஊசி போட்டிருக்கான்ற விவரத்தை தமிழ்நாடு அரசாங்கம் தராமல் ஒன்றிய அரசாங்கம் இருக்குது. நீ யாரு, நீ ஆஃப்டர் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் உடைய பிரைம் மினிஸ்டர். என் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு, என் மாநில அரசாங்கத்துக்கு விவரம் தர நீ ஏன் கொடுக்கல? அப்ப இந்த மாநில அரசாங்கம் என்ன பண்ண முடியும் பார்த்தா அப்பதான் தெரியுது. இந்த கொரோனா காலத்துல யாரெல்லாம் லாபம் சம்பாதிக்கணும், எல்லா மருந்து கம்பெனிக்காரும் பிஜேபி பணம் கொடுத்துக்கிறான். எடுத்து போட்டானு எந்தெந்த மருந்து கம்பெனிக்காரும் பிஜேபி கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு. அப்ப நண்பர்களே, நாம் இந்த நாடாளுமன்ற தேர்தல் என்பது மாநில உரிமையை பாதுகாக்க வேண்டும், நம்முடைய நாட்டை பாதுகாக்க வேண்டும். நாடும் இந்த தமிழ்நாடும் பாதுகாக்காவிடில் அண்ணா நகர்ல இருக்கிற ஒருத்தரும் வாழ முடியாது. இந்த ஊர்ல நீங்க நல்லா இருக்குன்னா மோடி ஒழியணும், பாஜக ஒழியணும். பாஜக ஒழிந்தால்தான் தமிழ்நாடு நலமா இருக்கும். தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியா நலமாக இருக்க வேண்டும் என்றால் மோடி ஒழிய வேண்டும், பாஜக ஒழிய வேண்டும். அதற்காக ஒன்றுபட்டு போராடுவோம். மாநில உரிமை என்று நாம் பேசுவது, இந்தியா என்பது இறையாண்மையோடு இருக்க வேண்டும் என்பதற்காக தான் மாநில உரிமை பேசுகின்றோம். மாநில உரிமை இல்லாமல் இந்தியா இல்லை. இந்தியா என்று இருக்க வேண்டும் என்றால் மாநில சுயாட்சி முக்கியம், மாநில உரிமை முக்கியம். ஏன் இன்றைக்கு மாநில உரிமை குறித்து நாம் பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம்? நண்பர்களே, தோழர்களே, ஸ்டிக்கர் ஒட்டக்கூடியவர்களாக மோடி வகையராக இருக்கிறார்கள். மோடி ஸ்டிக்கர் ஒட்டக்கூடிய வேலை செய்கிறார். இப்ப கன்னியாகுமரி வந்து ஸ்டிக்கர் ஒட்டு போகிறார், அப்புறம் வந்து ஒட்டுவார் ஸ்டிக்கர். தமிழ்நாட்டுடைய நலத்திட்டங்கள் எல்லாம், ஒரு மாநில அரசு முன்னெடுக்கக்கூடிய திட்டங்கள் எல்லாம் அவர்களுடைய பெயர் வாங்குகிறார்கள். யாரு? மோடி அரசாங்கம். இங்கே ஆதாரபூர்வமாக ஒன்று சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். ஜிஎஸ்டி வரி கொண்டு வந்தார்கள். ஜிஎஸ்டி வரி கொண்டு வரும்போது மாநிலங்களுக்கு எந்த விதமான பிரச்சனை வந்தாலும் நாங்கள் அதுக்கான இழப்பீடு தொகை தரும் என்று சொல்லி ஒன்றிய அரசாங்கம் பேசியது. ஆனால் இழப்பீடு கொடுத்தார்களா? கொடுக்கவில்லையே. இன்று வரை மாநிலங்களுக்காக கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்காமல் ஒன்றிய அரசு வஞ்சிக் கொண்டிருக்கிறது. பினான்ஸ் கமிஷன் மாநிலங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணம் என்பது ஒட்டுமொத்த நிதியில 41% தர வேண்டும் என்று பினான்ஸ் கமிஷன் உத்தரவிட்டது. ஆனால் தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு இன்றைக்கு இந்திய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய பணம் என்பது 31%. நான் பார்த்து கேட்கிறேன், அண்ணாமலை பார்த்து, வானதி அக்காவை பார்த்து கேட்கிறேன், வாழ்க்கையே தமிழ்நாட்டில் வந்து பேசக்கூடிய பாஜகனரு, ஒன்றிய அரசாங்கம் உன்னுடைய நிதி குழு மாநிலங்களுக்கு தர வேண்டும் என்று தீர்மானித்தது 41%. ஆனா நீ எவ்வளவு கொடுக்குறீங்க? 31%. தமிழ்நாட்டை பாஜக வஞ்சிக்கவில்லையா? தமிழக மக்களுக்கு துரோகம் செய்யவில்லையா? ஒப்புக்கொண்ட 41% ஏன் தரமறுக்கிறாய்? இதுதான் தமிழ்நாட்டு சார்பாக, தமிழக மக்களின் சார்பாக மார்க்சிஸ்ட் கட்சி கேட்கக்கூடிய கேள்வி.